நம்ம பார்க்க போற டிஷ் வெஜ் மோமோஸ் இந்த மோமோஸை நம்ம கொஞ்சம் ஹெல்தியான வேல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா பார்க்கலாமே எனக்கு மோமோஸ் ரொம்ப பிடிக்கும் ஓகே நமக்கு இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் பார்த்தறலாம் இப்போ நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கேன் அதுல தேவையான அளவு உப்பு ஆட் பண்றேன் இப்போ இதெல்லாம் எண்ணெய் விட்டு நான் பிசைய போறேன் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப ஹார்டாக பிசைய வேணாம் அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் பிசைஞ்சிட வேணாம் அப்புறம் நம்ம ஸ்டஃப்பிங் வச்சு மடிக்க கஷ்டமாக இருக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு இதை பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஈர துணி போட்டு மூடி வச்சிருங்க அந்த கேப்பில் நம்ம மோமோ சட்னி ரெடி பண்ணலாம் ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு மிளகாவத்தல் எடுத்திருக்கேன் இதை இப்ப நான் வேக வைக்க போறேன் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் இத ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சர்ல போட்டு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்றேன் இதுல நான் புளிக்கரைசல் கரைசல் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ண போறேன் இதை இப்ப நாம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கிரைண்ட் பண்ணிட்டா டேஸ்டி மோமோ சட்னி ரெடி இப்போ நம்ம ஸ்டஃபிங் கனலாம் வேணும்னு பார்க்கலாமா இஞ்சி பச்சை மிளகா ஒன்றரை கப் துருவின முட்டைக்கோஸ் அப்புறம் ஒரு கப் பெரிய வெங்காயம் கடாயை ஹீட் பண்ணிட்டேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சியும் பச்சை மிளகாவையும் அதில் ஆட் பண்ண போகிறேன் நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரமா இருக்கும் அதனால நான் ஒண்ணுதான் அட் பண்ணிருக்கேன் இதே இப்ப லைட்டா வதக்கி விடுறேன் இப்போ நம்ம சின்ன நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் இருக்கா அதை பண்ண போறேன் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை வதக்க போறோம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்க வேணாம் கொஞ்சமா வதக்கினா போதும் வதக்கிட்டா நல்ல ஸ்மெல் வருது இப்போ நான் சின்ன சின்னதா துருவி வச்சிருக்கேனா முட்டைக்கோஸ் அதை எடுத்து இதில் ஆட் பண்ண போறேன் இப்போ இதே வதக்க போறோம் இதையும் நம்ம ரொம்ப வதக்க வேணாம் லைட்டாக வதக்கனா போதும் ரொம்ப வதக்கனா அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எல்லாம் போயிட்டு ரொம்ப ட்ரை ஆயிடும் அப்புறம் சாப்பிட்டு நல்லா இருக்காது மத்தியாச்சு அடுத்து நான் உப்பு ஆட் பண்ண போகிறேன் உப்பு ஆட் பண்ணும்போது நீங்கள் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா திருப்பம் ஆட் பண்ணுங்கள் இப்போது மிளகா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணுறேன் நீங்கள் மிளகா ஆட் பண்ணும்போது காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள் நிறைய ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப காரம் ஆயிடும் ஏன்னா நம்ம ஏற்கனவே இஞ்சி பச்சை மிளகா வேறு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால பார்த்து கொஞ்சமாக மிளகா தூள் ஆட் பண்ணுங்கள் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி இதில் நீங்கள் கேரட் வேணும்னாலும் துருவி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நாம ஈரத்தணி போட்டு மூடி வச்சிருந்த மாவை எடுத்து சின்ன பால் பண்ண போறேன் இப்போ நாம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி பெருசா தேய்க்கப் போறேன் கோதுமை மாவுல பரட்டி எடுக்கிறேன் ஒட்டமா நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு அப்புறம் ஒரு குட்டி ரவுண்ட் ஷேப் மூடி எடுத்து அதை குட்டி குட்டி ரவுண்ட்ஸாக கட் பண்ண போறேன் ஒரு ரவுண்ட் ரெண்டு ரவுண்ட் ரெண்டு குட்டி ரவுண்ட் ரெடி இப்போ இந்த ரவுண்ட்ல நான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்டஃபிங்க ஃபில் பண்ண போறேன் மோமோஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பண்ணுவாங்க நான் உங்களுக்கு இப்போ மூணு ஷேப் மட்டும் சொல்லித்தரேன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் செய்யுங்க கொஞ்சமாக உள்ள ஸ்டாப் பண்ணிக்கோங்க இல்லைனா வெளியே வந்துடும் இது இப்படி ரெண்டாக மடித்து அந்த எக்ஜை எல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறேன் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்டஃபிங் வெளியே வந்துடும் ப்ரெஸ் பண்ணிட்டோமா இப்போ இதை அப்படியே லைட்டா மடக்கி அந்த எக்ஜை மட்டும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விட போகிறேன் இது ரொம்ப ஈஸி ஸ்டைல் ஒரு மூப் ரெடி இப்போ அடுத்தது பண்ணலாமா இதுக்கும் அதே மாதிரி சென்டர்ல ஸ்டஃபிங் வச்சு அதை ரெண்டாக மறைச்சுக்கிறேன் எட்ஜை ஃபுல்லாக நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறேன் இது ரொம்ப சிம்பிள் நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள் இது பார்க்க சண்டை பாதியாக கட் பண்ண மாதிரி இருக்குல்ல அவ்வளோதான் அடுத்து நம்ம பண்ண போகிறது என்னோடய ஃபேவரட் ஷேப் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஸ்டஃபிங் வச்சுட்டேன்னா இப்போ எஜ்ஜெல்லாம் ப்ரெஸ் பண்ணுறேன் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதை உள்ளே மடக்கணும் நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள் எப்படி அழகாக வருதுல்ல இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ப்ரெஸ் அப்புறம் உள்ளே மடக்கணும் நீங்கள் ஒரு ரெண்டு ஷேப் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் நான் உங்களுக்கு தின வாட்டி செஞ்சு காட்டுறேன் ஸ்டப் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணுறேன் எஜெல்லாம் ப்ரெஸ் பண்ண போகிறேன் மேல பிரஸ் பண்ணி அதை உள் மடிக்கணும் அழகா இருக்குல்ல அவ்வளவுதான் ரெடி மூணு ஷேப் உங்களுக்கு எது வருதோ அதை செய்யுங்க இப்போ ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அதை ஹீட் பண்றேன் இப்போ நம்ம ரெடி பண்ண மோமோ எல்லாம் இட்லி பாத்திரத்துல செட் பண்ணிட்டேனா இத மூடி வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் போறோம் நான் வச்சு எடுத்துட்டேன் மோமோஸ் ரெடி சூப்பரா இருக்கும் நம்ம மைதால பண்ற மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் ரொம்பலாம் டிஃபர் ஆகாது சூப்பரா இருக்கும் என்னோட ஃபேவரட் இது ட்ரை பண்ணி பாருங்க